ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் ஊரில் பேசுகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ராத்திரி 12 மணி தான், வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. ஸோ லைட் போட்டு உட்காந்து பேசியிருக்கிறேன். என்ன அப்படி, என்னடா தலைப்புற விஷயம் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதாவது கோவிடோட தேர்டு வே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் சொல்லலை, சீஃப் அதாவது எய்ம்ஸோட சீஃப் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க கோவிடோட தேர்டு வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 19 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்த தகவல் தான் இது வந்து. அதாவது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன். காரணம் என்ன, எல்லோ பங்கீஸ் பங்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பங்கையை பற்றி நான் போட்டேன். பட் ஆனால் அந்த வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்படி ஒரு விஷயம் வந்தது வந்து எனக்கு தூக்க வரல. ஓப்பனாக சொல்கிறேன், தூக்க வரல. என்னடா இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, நம்ம வந்து எதுவுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஏமேலான ஒரு கோபம் தான் எனக்கு. நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே, சரி ஜஸ்ட் ஒரு வீடியோவில் வச்சு இருக்கிற எல்லா பேருக்கும் வந்து என்ன பிரச்சனைன்றத சொல்லிடுவோம், அவங்க அவங்கள வந்து சேஃப்டி பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது காரணத்தினால தான் மெயினாக வந்து நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த அதுவும் இந்த டயத்தில் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். தயவு செஞ்சு போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா அது வந்து எனக்காக நல்லதுக்கு சொல்ல, உங்கள் நல்லதுக்காக வந்து அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது தேர்டு வேவ் ஆஃப் கொரோனா, அதாவது கோவிட்-19 தேர்டு வேவ் பற்றி பார்க்குறோம். இதை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா, ஜஸ்ட் ஒரு 19 மினிட்ஸ்க்கு முன்னாடி யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, டாக்டர் பேர் இங்கே தான் எழுதி வச்சுருந்தேன், ஜஸ்ட் எங்கேன்றது மறந்துட்டேன். ஓகே, ரன்பீப் குலேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேர்டு வேவ்ஸ் வந்து அடுத்து வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எதுக்காக வந்து தேர்டு வேவ் ஸ்டார்ட் அதுக்கப்புறமும் நான் எதுக்காக வந்து இந்த வீடியோ பண்ணால், இது வந்து சைல்ட்ஸ் வந்து பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மினிஸ்டர்ஸும் சரி நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு 19 மினிட்ஸில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து நிறையா மக்களை வந்து பாதிக்கிறதோடு இல்லாமல் குழந்தைகளை வந்து மெயினாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டாக்டர் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்களை வந்து இது வந்து ஃபஸ்ட் வேவும் சரி செகண்ட் வேவும் சரி குழந்தைங்களை வந்து அந்தளவுக்கு பாதிக்கலை, அதுக்கு வந்து ரெக்கார்ட்ஸும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இது போக என்சிபிஏசிஆர் தயவு செஞ்சு நான் நோட்டை பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் 19 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிடச்சதா, என்னால் சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, மைண்ட் செட்டே இல்லை. சரி தூங்குவோமா வேணாம்னா நம்ம தூக்கமாக வர மாட்டேன். காரணம்னா இந்த இப்படி ஒரு விஷயத்தை சொல்லாமல் தூங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. யார் போடுறாங்களோ இல்லையோ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அது இருப்பேன். அதனால தான் பார்த்து சொல்கிறேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. என்சிபிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை தேசிய ஆணையம்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதாவது மத்திய அரசு நடத்துகிற ஒரு செக்டாருங்க. இதுக்கு வந்து யார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் செக்டருக்கு வந்து ராஜேஷ் புஷான் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம இங்கேருந்து அதாவது சீஃப் பர்சன் இங்கேருந்து ஒருத்தவங்க பிரியங்க் கனோகா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேர்டு வே வந்திருக்கனால முதல்ல ஆம்புலன்ஸ் முடிஞ்சளவு மற்றவங்கள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொரோனாவில் வந்து பாதுகாக்க முடியுமோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இப்போ வந்து முன்னேற்பாடு பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஏஇசி அப்படின்னு சொல்லி ஒரு இதனால தான் மனுஷங்களுக்குள்ளே வந்து அது வந்து நுழையுது. அது வந்து நம்ம மனுஷங்களில் வந்து காமனாகவே எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே வந்து அதிகப்படியாக வந்து பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து தெரியப்படுத்துங்க, உடனே அது வந்து நியூஸ்க்கு வந்து சொல்லுங்கள், மீடியாவை கூப்பிட்டு சொல்லுங்கள். நிறைய யார் யார் வந்து இப்போ இருக்காங்களோ எல்லா பேரையும் சொல்லி முடிஞ்சளவு வந்து வைரல் பண்ணுங்கள். காரணம் என்ன, தேர்டு வே பரவிட்டு இருக்கு. தேர்டு வே வந்து குழந்தைங்களை பாதிக்குதுன்னு சொல்லி நாங்கள் கணிச்சிருக்கோம். அண்ட் ஆனால் ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்ல, பட் ஆனால் குழந்தைங்களை வந்து இது அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லா ஒரு மெடிக்கலுக்கு தேவையான, அதாவது ஒருத்தவங்க திடீர்னு தொற்றுநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து உடனே ரெடி பண்ணிக்கோங்க. காரணம் என்ன, அவங்க இன்னொரு உயிர் வந்து இழக்கிறத இந்த தேர்டு வேல வந்து முடிஞ்ச அளவு மற்ற உயிர்கள் வந்து இழக்கிறத வந்து நான் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நம்மளும் வந்து அதை வந்து கண்டிப்பாக காக்கணும். ஏன், காரணம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம சொந்தத்துலேயும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி ஏன் நம்ம பழகினவங்கள்ட்டையும் சரி நிறைய பேர்த்த வந்து நம்ம இழந்திருக்கோம். இந்த தேர்டு வேவில் தயவு செஞ்சு அவங்கள இழந்த மாதிரி தன்னோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன பச்சை குழந்தைகளை வந்து இழந்துட வேணாம். நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள தயவு செஞ்சு சேஃப்டியாக பார்த்துங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. பட் ஆனால் அவங்கள வந்து தயவு செஞ்சு
சேஃபாக பார்த்துக்கோங்க. என்னதான் நடந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றாதீங்க. காரணம் என்ன, இப்போ வந்து ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்நேரத்தில் நான் வந்து உட்காந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. காரணம் இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. உங்கள் எல்லா பேருக்கும் தெரியணும், நீங்கள் அந்த தேர்டு வேவ் வந்து வருது இப்படி வந்திருக்கு, இதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்கன்ற இதை விட உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே அது போதுமானதுங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட தனி மனுஷியை மாற்றுறதுனாலே தயவு செஞ்சு பாதிக்க மாட்டான். யாரும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறீங்க, யாருமே வெளியே போகாதீங்க. ஏன்னா போலீஸ்காரவங்களிலேருந்து எல்லாருமே சரி, அதாவது இந்த கவர்மெண்ட் கோவிட் டியூட்டிஸ் பார்க்குற எல்லா பேருமே சரி, தயவு செஞ்சு கெஞ்சி கெஞ்சி அழுது கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக பரவிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட இருக்கவங்களே பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு. முடிஞ்சளவு அவங்களை வந்து வீட்டில் தனிமைப்படுத்தி வைங்க. அண்ட் இந்த தேர்டு வேல குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்களை ஹைஜீனிக்காக வைங்க. டெய்லியும் ஏதாச்சும் ஜூஸ் அடிச்சு கொடுங்க. அண்ட் தென் கீரை இதெல்லாம் வேக போட்டு சூப் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. யாரையுமே தயவு செஞ்சு இந்த தேர்டு வேல யாரும் இறந்துடக்கூடாது அப்படின்றது அவங்கவுங்க காட்டை வந்து ப்ரே பண்ணுங்க. அண்ட் தென் நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து போன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அது வந்து காலையில் சொல்லியிருக்க மாதிரி பேசியிருப்பேன். பட் ஆனால் அது வந்து அதுவும் ஜஸ்ட் நவ் தான். அது நான் வந்து ஒரு 7 மணிக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் தென் அது வந்து மதன் கௌரி நான் ரிலீஸ் பண்ணுறது முன்னாடி 39 மினிட்ஸ்க்கு முன்னாடி மதன் கௌரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட வீடியோஸும் இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால, என்ன நம்பி ஒரு 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. தயவு செஞ்சு இது வந்து உங்களோட ஹெல்த்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவங்களும் சரி, மற்றவங்களும் யார் யார் நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு இது வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தந்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிக்குது பிடிக்கல அது ரெண்டாவது கிட்டங்க. பட் ஆனால் உங்களால் முடிஞ்சு ஜஸ்ட் வெளியே போய் வந்து உங்களால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது 100 லா மீன். பை.